மிகப்பெரிய கோஷ்ட் அட் ஒன்று நம்மளுக்கு நடந்திருக்கு அந்த கோஷ்ட் அட்டாக் அங்கே பாருங்க நான் எங்கேயோ குதிச்சேன் எங்கேயோ வந்து இறங்கியிருக்காங்க ஆனால் எப்படின்னு தெரில இட் ஆப்பன் ஸோ ஒன்றும் பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கலாம் எடுத்த உடனே ஒரு கோஷ்ட் அடக்கு தான் இருந்தாலும் அந்த இடத்துல லூட்லாம் புரியிட்டு வரலான்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தர் இருக்கான் நம்மளால சண்டை போட்டுட்டு இருக்கான் கூட இல்லை நம்மளாலும் அவரை அடிச்சுட்டு இருக்கான் சம்மடியே வச்சுட்டாங்க இப்போ ஸோ அப்படின்னு இப்போ கவர் எடுத்து நிற்போம் அப்படின்னு சொல்லி நின்றுருக்கான் அவன்ட்டு நின்றுருக்கான் பாருங்க அவன் தான் இந்த சைடில் வரட்டும் வந்த உடனே மேலே ஒன்று வைக்கலான்னு வச்சு பார்த்தா கீழே குதிச்சிட்டான் முப்பது முப்பதாக பார்த்து பார்த்தீங்களா எம் ஃபோர் ஒன்னே வேற லெவல் வேணும் ஒன் ஓகே இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க ஏகாச்சக்கமா லைக் பண்ணி விடுங்க கோஸ்ட் அட்டாக் அப்படின்னு தான் டைட்டில் வைக்கலாம்னு இருக்கேன் நான் எதிர்பார்க்கவே அந்த வந்து குதிப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா நான் தான் குதிச்சேன் டவர் இருந்துச்சா இல்லையேன்னு தெரில பட் எப்படி அது நடந்துச்சு அப்படின்னு தெரில உங்களுக்கு எப்பாவது இந்த மாதிரி நடந்திருக்கா இந்த கோஸ்ட் அட்டாக் அட்டாகுக்கலாம் கமெண்ட் பாக்ஸ் வந்து பண்ணலாம் சம்ம ரெண்டு கிள்ளே ஓகே எடுத்தாச்சு சூப்பர் சூப்பர் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த மேட்ச்சில் எக்கச்சக்கமான கில் கிடைக்கும் அது எப்படி கிடைச்சிச்சான்னு தெரில ஸோ கிடைக்கும் இட் ஆப்பன் ஆக்சுவலாக இது கொஞ்சம் பழைய மேட்ச் தான் பார்க்கும் தெரியும் அப்படியே முன்னாடி மேட்ச் அப்படியே அப்படியாடப்போ போகிறேன்னு கேட்குறீங்களா கில் நிறைய கிடைச்சிருக்கும் ஸோ அதனால் போகலாமே அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கோம் ஓகே உருவோம் சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கோம் இந்த மேட்ச் விளாட்றது என் கூட விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெக்டரி அப்படின்ற தான் ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் போல் அப்போ ஃப்ரெண்டாக இருந்தான் இப்போது இல்லை அதான் நான் மாதத்துக்கு ஒரு முறை கிளியர் பண்ணல சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஸோ அப்படி தான் அங்கே ஒருத்தன் க்ளோஸு ஓகே இவனை முடிச்சிடலாம் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் ஒருத்தன் சண்டை போட்டுருந்தான் நான் மால் கூட அவனை போய் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக லாங் கண்ணே இல்லாமல் ஷார்ட் கண்ணே இல்லாமல் லாங் கண்ணை வச்சு மட்டுமே விளாட்ருக்கோம் பார்த்தீங்களா ஸோ சேட் ஆக்சுவலாக கன்னு இல்லை நான் என்ன பண்ணேன் இருந்தோம் எங்கே பாருங்கள் ஐயா அவன் ஃப்ரெண்டாக அதுக்கு பார்க்குறான்னா என்னன்னு தெரில எதுக்கு உட்காந்து உட்காந்து எந்திருக்கான்னு தெரில ஆக்சுவலாக ஒன்று நிற்கணும் ஃப்ரெண்டாக இருந்தால் நின்னா தான் தெரியும் உட்காந்து உக்காந்து எழுந்துட்டு ஓடிடுறான் இப்பயும் பாருங்கள் அந்த சைடில் போய் நின்றுருக்கான் ஸோ எங்கிட்ட ஷார்ட் கன் இல்லாமல் இருக்கான் நான் என்ன பண்ணுறதுன்னு புரியல எங்கடா இருக்கான் அவன் மேலே எட்டான் ஓகே அந்த இடத்துல தான் இருக்கான் விருக்கட்டும் விருக்கட்டும் இந்த சைடில் ஆர்டர் பண்ணோம்னு நினச்சேன் இந்த சைடில் ஓடல ஸோ இதை சுற்றி சுற்றி வர வேண்டியது தான் அந்த வீட்டை அவன் க்ளோவல் போட்டிருக்கான் அந்த இடத்துல ஏற முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஸோ ஏறி பார்த்தேன் ஆகல கீழே இறங்கிடுவோம் சுற்றி சுற்றி பார்ப்போம் கன்று வேறு கையில் வச்சுட்டே ஓடி இருக்கான் அப்போலாம் ஆக்சுவலாக இந்த டைமில் அந்த திடீர்னு எவனா வந்துடுவாங்களா நம்ம டீம் நட்டு நாக்கோடுன்னா இல்லை இல்லை அங்கே ஒருத்தர் இருக்கான் சம்மடி அவனை போடு ஏய் மேலே இருக்க சொல்கிறானா கீழே இருக்க சொல்கிறானா ஒன்று எனக்கு புரிய மாட்டேது எவனோ ஒருத்தானா கில்லு மட்டும் வேறு எவனோ ஒருத்தான் எடுத்துகிட்டான் எங்கள் டீமுக்கு கிடைக்கல சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் மேலே ஏறிட்டேன் அந்த க்ளோவா ஒர்ஸ் தான் ஏறி இருக்கோம் போல பட் ஆனால் எங்கே இங்கேயும் பாரு அகேன்னு பாருங்க உக்காந்து உட்காந்து எந்திருக்கிறான் உட்காந்து எழுந்திருக்கும் உட்காந்துட்டே இருக்கணும் இல்லை ஏந்து ஓடிடணும் அதை விட்டு அவர் ஆட்டம் கட்டுற ஆரம்ப சா க்ளோஸ் பண்ணியாச்சு அவன் டீம் மட்டும் இன்னொருத்த மாட்டான் ஷார்டன் இல்லாமல் எவ்வளோ கஷ்டம் பாருங்க ஒன்றும் அடிக்க முடியல அப்போதிக்கி க்ளோஸ் க்ளோஸ் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தனை முடிச்சு விட்டேன்டாப்பா ஆனால் நம்ம டீம் மட்டும் நாக் டவுன் ஆயிட்டான் பனி இட்ஸ் அ பனிகாய் ஓகே அந்த சைடில் ஒருத்தன் ஓடிட்டுருக்கான் எங்கே எத்தனை பேர் இருக்கானாங்க சுற்றி சுற்றி ஆளுங்க இருந்துகிட்டே தரானுங்க இவங்கிட்டயாவது ஒரு எஃபி ஃபார்ட்டி நல்ல காலம் எம்பி ஃபார்ட்டி ப்ளஸ் அதுக்கான ஆமோ எல்லாமே கிடச்சிருச்சு நல்ல காலம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமோ எடுத்துக்கலாம் எம்பி ஃபார்ட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ஓடிட்டு அந்த சைடில் ஒருத்தன் ஓட்டான் பஸ் ஏய் இஷ்டானே ஏன் நின்றுப்பான்னு பார்த்தா வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நம்ம ஆள் உடனே போன் ஃபயர் போட்டால் பாருங்க வேறு லெவல் ஆக்சுவலாக என்கிட்ட போன் ஃபேர் நான் எப்பவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன் எக்யூப் பண்ண மாட்டேன் இப்போவுமே பவுண்டரி சைடு இப்போ ராஜதந்திரம் பண்ணுவோம் பாருங்க இந்த சைடில் சுற்றி வரலாம் அவன் சைடில் அந்த சைடில் சண்டை போட்டுகிட்டே இருக்கட்டும் நம்ம இந்த சைடில் சுற்றி வரலாம் இதுவும் ஒரு ராஜதந்திரம் தான் அப்போ பாருங்க எச்சாட்டு சும்மா தெரித்து போச்சு மண்டை ஓகே அந்த சைடில் இருந்து எவனோ ஒரு தட்டிக்கிறான் நம்ம டீம் மேட்டை மேலே இருக்கான்னு நினைக்கிறேன் இதோ வந்துட்டான் அச்சா அச்சா கீழ் கிடைக்காம போச்சே டேய் வெற்றி என்னடா பண்ணிட்டேன் ஓகே இதுக்கு எப்படி தம்மையில் வைக்கலாம் ராஜதந்திரம்னு வைக்கலாமா இல்லை கோஸ்ட் அட்டாக்னு வைக்கலாமா ரெண்டுமே சேர்த்து வைக்கலாமா இன்னும் செம்மையாக இருக்கும் எனக்க ரெண்டுமே நடந்திருக்கு ஒரு தந்திரமா சுத்தி வந்து ஒருத்தனை அடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் கோஸ்ட் அட்டாக் பேய் அட்டாக் பண்ணிருக்கேன் நம்மள நம்ம எங்கேயோ குதிச்சோம் எங்கேயோ வந்து இறங்கியிருக்கோம் அது சிக்னல் தான் ப்ராப்ளம் நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் நம்ம டைட்டில் வைக்கணும்ல ஸோ கோஸ்ட் அட்டாக் அப்படின்னா அது எப்படி இருக்கு சிக்னல் போயிடுச்சுப்பா அப்படின்னா சாதாரணமாக எப்படி இருக்கு சப்பையா ஸோ எது வெயிட்டாக இருக்கும் அந்த மாதிரி வெயிட்டாக வைக்கணும் தான் செம்மையாக போகும் அதுவும் ஒரு தான் யூடியூப்பில் ஓகே டைட்டில் செம்மையாக வைக்க கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு நிறைய யூடியூபர்ஸ்க்கு அது தெரியல அதுக்குன்னு பொய்யாக ஃபேக்காலாம் வைக்கக்கூடாது ஒரு விஷயம் உங்கள் சேனலில் உண்மையாகவே நடக்குது உங்கள் வீடியோவில் அப்படின்னா அதை எலாப்ரேட் பண்ணுங்கள் அதை எப்படி சொல்கிறது எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அந்த விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணி காமிங்க டைட்டில் தமிழ்லேயும் அந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி காமிங்கிடுச்சிங்கன்னா நல்ல வியூஸ் கிடைக்கும் இது ஒரு நல்ல டெக்னிக் தான் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அப்போல்லாம் ஸ்கேர் தான் வெயிட்டு ஸோ அதனால் ஸ்கேர் வச்சு யூஸ் பண்ணிட்டேன் நிறைய பேர் சொல்லுவான் என்னடா இப்படி தம்மல் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் தம்மல் தான் வியூஸ் போகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது ஓகே அந்த கார் ஒன்று வருது இப்ப கார்ல இருக்கணும் எப்படி அடி மட்டும் பாருங்க சம்ம அடி அவன் காரே கொளுத்திருவானா இந்த சைடில் வந்து நிற்க ஆரமா என்ன ஒரு ராஜ தந்திரம் அவனுக்கு ஏ எங்கடா இருக்கான் க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணு சூப்பர் சூப்பர் எங்கே நம்மால் போட்டு முடிச்சுருவோம்னு நினச்சேன் ஆறு கிலோ அடிச்சாச்சு ஸோ சூப்பராக போயிட்டு இருக்கு அமோகமாக போயிட்டு இருக்கு மேட்ச் ஆக்சுவலாக இது ரொம்ப ஓல்டு அப்டேட்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ இருந்த மேட்ச் இது இப்படி தான் இருக்கும் அப்போ இருந்தது வேற மாதிரி இருந்துருக்கு பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக யுனிக்னஸ் இல்லாம வேற எப்படி வந்திருக்கு ஆனால் இந்த அப்டேட் தான் சமையல் அப்டேட்டு பார்க்கலாமா அடுத்த அப்டேட் எப்படி வர போகுது அப்படின்றத அது இல்லாமல் அந்த மேக்ஸ் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்டேட்யா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது எப்படின்னு எனக்கே தெரியல யாருக்காவது தெரிஞ்ச டீடெயில்ஸ் சொல்லலாம் அதாவது மேக்ஸ் அப்டேட் இதே சர்வரில் கனெக்ட் ஆகுமா இல்லை பிசிக்கு மட்டும் தான் கனெக்ட் ஆகமா இல்லை வேற அது ஒரு வேற ஒரு அப்ளிகேஷனா ஃப்ரீ ஃபயர் மாதிரி வேற ஒரு கேம் தனியாக டவுன்லோட் பண்ணுமா மேக்ஸ்க்கு என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியல மேபி ஒரு விஷயம் மட்டும் புரியுது அது கால் ஆப் டிப்டி பப்ஜி இது எல்லாத்தையும் விட பீட் பண்ணி மேலே டாப் பொசிஷன்ஸ்ல போய் நிற்க போகுது அப்படின்ற மட்டும் கிளியராக தெரியுது சோ அவங்களுடைய அந்த அளவுக்கு ஒர்க் ஃப்ரீ ஃபயர் இன்ஜினியர்ஸ் அது சைடில் ஒருத்தன் ஓடி வர சாம க்ளோஸ் பண்றான் டிராக் பண்றான் டிராக் ஆகல சூப்பர் ஒருத்தன் க்ளோஸ் அந்த சைட்ல ஒன்னொருத்தருக்கான் அவனி முச்சிடலாம் சாம டிராக் டிராக் ட்ராக் 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 ஏய் எனக்கு வரலப்பா எனக்கு வரல எங்க இருக்கானே தெரியலையே சோ ஹெல்த்து போடாமே வர்றோம் பாத்தீங்களா என்ன ஒரு தைரியம் க்ளோஸ் பண்ண அதே முஞ்சிச்சு எட்டு கிலோ அடிச்சாச்சு சூப்பரே இன்னும் அஞ்சு அஞ்சு பேர் மட்டும் தான் இருக்காங்க அதில் நாங்களே ரெண்டு பேர் அப்படின்னா இன்னும் மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க அந்த மூணு மேட்ச் கோஸ்ட் அட்டாக்னே ஓப்பனிங்ல கோஸ்ட் அட்டாக் வந்துச்சு பட் இருந்தாலும் இந்த நம்ம வின் பண்ணிவிடுவோம் ஸோ அது ஒரு நல்ல பேயாக தான் இருக்கு பேயாக இருந்தாலும் நல்ல பேயா இருக்கு பார்த்தீங்களா ஸோ அது வரல சந்தோஷம் ஒரு சில மூஞ்சில மூஞ்சாலே முடிச்சாலே அது விளங்காதுன்னு சொல்லுவாங்க இந்த பேய் மூச்சுல மூஞ்சி நல்லாவே அந்த பே எப்படி சொல்கிறது ஓப்பனிங்லே கோஸ்ட் அட்டாக் தான் பட் எங்கேயோ இறங்குற இடத்துல நம்ம எங்கேயோ இறங்கணும் அங்கரில் இறங்கணும் அங்கரில் இறங்கி ஹேங்கர் ஹேங்கரில் இறங்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கெங்கேயோ போய் எப்படி அப்படியே வந்து இந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டே பேர் மட்டும் தான் இருக்காங்க அந்த ரெண்டு பேரை நாங்கள் முடிச்சு விட்டோம்னா மேட்ச் வில் பி ஃபினிஷ் அது மட்டும் இல்லாமல் தான் நமக்கு ஆகிடும் நம்ம பய எடுத்துருவோம் அதுக்காக தானே இவ்வளோ பாடுபடுறோம் நம்ம ஓகே இவ்வளோ நேரம் போனதே தெரிஞ்சிருக்கதில்ல ஸோ இதுவரைலாம் லைக் பண்ணாமல் பார்க்குறோம் லைக் பண்ணிட்டு பார்த்துருங்க அப்படி இல்லைனா அப்புறம் சொல்கிறது சொல்லிட்டேன்பா அப்புறம் இஷ்டம் நடக்கக்கூடாத நடக்கக்கூடாத விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஓகே ஓடிட்டே இருக்கேன் எட்டு கிலோ அடிச்சாச்சு இன்னும் ரெண்டு ஒரே ஒருத்தன் இப்போ ரெண்டு கூட இல்லை ஒரே ஒருத்தன் தான் அவனுக்குலாம் ஹெல்மெட் ஆகிறானுங்க சாப்பிட்றானுங்க என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க எங்கள் ஒருத்த விளையாடிட்டுருக்கேன் கண்டன்க்காக ஆனால் நீங்கள் என்னடாண்ணாக்கா எனக்கு கண்டன்ட் கொடுக்காமல் எங்கெங்கேயோ ஓடிட்டுருக்கீங்க வேர் இஸ் தட் பிளாக் ஷேப் எங்கடா இருக்கான் ஐயோ ஐயோ இவ்வளோ தூரம்னா தேர்றது வேணா இருக்கானா அது ஒருத்தன் அடிக்க ஆரமிச்சா டப்பா எப்போ அடி இப்போதான் சந்தோஷம் அடிக்க ஆரம்பிச்சு அது ஒருலாம் சந்தோஷம்டாப்பா இவ்வளோ நேரம் இங்கே எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருந்து இப்போயாவது அடிக்கணும்னு தோணுச்சு அவனுக்கு அது ஒரு சந்தோஷம்டா டே நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்படா ஆனால் அப்படி தான் வாழ்த்தினேன் பட் அவனையும் சாமிச்சு போட்டோமே அதான் கொஞ்சம் ஒருத்தமாக போச்சு வெக்டரி அவன் என் கூட தான் வந்துட்டு இருக்கான் சோ எப்படி சொல்றது தான் நமக்கானது ஜோன் அதுவரெல்லாம் சந்தோஷம் சம்மா அடி போடுறா போறா போடறா எங்க இருக்கானே தெரியல எனக்கு என் கண்ணுக்கு மட்டும் தெரியல ஏன் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியலையா உங்களுக்கும் தெரியலையா இப்போ நம்ம எங்க போக போறோம் அப்படின்ற மாதிரி தான் என் கண்ணுக்கு மட்டும் தெரியலையா இல்ல உங்களுக்கும் தெரியலையா அப்படின்றத கீழே இந்த மேப பார்த்து சொல்லலாம் ஓகே இனிமேல உட்காந்து அந்த வேலைக்கு ஒரு ஒருசா ஒரு ஆசை அவன் அடித்தாலும் பரவாயில்ல அடி வாங்கிட்டு ஓடி போய் அவனை க்ளோஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கோம் அது மேலே இருக்கான் பார்த்தாச்சு செம்ம அது இருக்கான் அடி ஸ்கேர் ரேஞ்ச் கிடைக்கல பாஸ் ரேஞ்ச் கிடைக்கல ரேஞ்ச் கிடைக்கல ரேஞ்ச் கிடைக்கும்போது நம்மளால் சுடும்போது நம்மளுக்கு ரேஞ்ச் கிடைக்கல ரெண்டுமே குழப்பத்தில் போயிட்டுருக்கு ஸோ ஓடுவோம் அவன் எப்படி இருந்தாலும் கவர் எடுத்துட்டான் கவர் எடுத்துகிட்டு நம்மளோட அட்டாக்கிங் மோட்டில் தான் இருப்பான் இனிமேல் ஸோ ஒரு க்ளோவாலை போட்டு ஓடுவோம் எங்கே அது இருக்காமல் பாருங்க சம்ம ஏய் எப்படியாவது நம்ம அடிச்சிடணும் எனக்கு கீழே நம்மளுக்கு வரணும் சம்மா அவர் ஜம்ப் பண்ணி வர பட் நம்ம முடிச்சிட்டோம் ஓகே இந்த கோஷ்ட் அட்டாக் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கவனி ஓஸ்ட்லாம் வந்தால் பண்ணலாம் இதே மாதிரி உங்களுக்கு எப்போதும் நடந்திருக்கா அதாவது கோஷ்ட் அட்டாக் இந்த ஃப்ரீ ஃபயர் மேட்ச்ல அப்படின்றத க்ளியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு ஒரு ராஜதந்திரம் மூமெண்ட் ஒன்று வரும் நாளைக்கு காலையில் வீடியோவில் அது வேறு லெவலில் இருக்கும் ஸோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்குலேருந்து செம்மையான இது வரப்போகுது ரியோடிவி லைவ்